ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் சஞ்சனா லைஃப் ஸ்டைலேருந்து சஞ்சனோட அம்மா பேசுகிறேன். நாம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது சாட்டர்டே ஆகிடுச்சு. புதன்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஞ்சனா ஸ்கூல் போகலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லீவ் போட்டுட்டா. எனக்குமே கொஞ்சம் வந்து அப்செட்டாக இருந்துச்சு வயிறுலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டேன். சரி, அவள் ஸ்கூல் போகாதனால எனக்கு கொஞ்சம் வந்து வேலை கம்மியாக இருந்துச்சு. ஓடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணப்போ ஃப்ரீயாக கிடச்சிது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து என்ன அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு கேட்காதீங்க. ஹஸ்பண்ட் வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்க, இப்போ ரெகுலர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டதுனால கொஞ்சம் அவங்க நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே பெல்ட்லேருந்து பர்ஸ்லேருந்து எல்லாமே ஷூஸ் எல்லாமே அது மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவருக்கே டென்லேருந்து ஒரு 15,000 மேலே ஆயிடுச்சு. அதனால் அவ்வளோ வந்து நம்ம வந்து ட்ரெஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணதுனால இந்த ஓடிஜி வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இது மட்டும் இல்லை, இது கூட ஒரு மிக்சியும் கொடுத்தாங்க. மிக்சி வந்து மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்து வச்சாச்சு. இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது கூட எதுக்கு வாங்கணும் அப்படின்னா பாப்பாக்காக தான். பாப்பாவுக்கு வந்து பேக்கிங் ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, எக்ஸ்ட்ரா 1,000 ருபீஸ் கட்டணும் அப்படின்னா கொடுத்தோன்னா இந்த ஓடிஜி தரேன்னு சொன்னதுனால இது வந்து நம்ம வாங்கியிருந்தோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து லஞ்செலாம் வந்து முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. சாதம் மட்டும் வச்சுட்டு ரசமும் முந்தின நாள் வச்சது இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதை வச்சு மதிய லஞ்சு வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பெருசாக லஞ்ச் வரதும் இல்லை. சரி, இன்றைக்கி லஞ்ச் ஒர்க் இல்லாதனால பாப்பா வந்துட்டு சரிமா நான் கொஞ்சம் வீடு க்ளீன்லாம் பண்ணிடுறேன் சொல்லிட்டு நீட்டாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு இருந்தா. நம்ம என்னடா வீடு பெருக்கி முடியெல்லாம் வந்து நம்ம சுருட்டி சுருட்டி எடுத்து வச்சாலுமே எங்கேருந்து தான் அந்த முடியும் குப்பையும் வருமே தெரியாது. அவ்வளோ கொள்ள குப்பை இருக்குது வீட்டில். பாப்பா இருக்கனால இன்னும் அதிகமாகவே சேர்ந்துட்டுருக்கு. ஸோ ஓகே, மதியம் வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மீன் குழம்பும் முட்டை ஆம்லேட் போட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு மதிய லஞ்சை வந்து முடிச்சுக்கிட்டோம். மதிய லஞ்சு முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமேசானில் வந்து இந்த கோல்டு ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தாள், ஆர்டர் போட்டிருந்தாள். ஸோ அம்மா இதை வந்து நம்ம இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. ஸோ ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரீயாக தானே இருக்கும், சரி ஓகே நம்ம இதை வந்து இன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேக வேகமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனோட சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாத போச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசவும் கற்றுக்குறான். அதெல்லாம் அவன் அப்பப்போ ஒன்று ரெண்டு வார்த்தைங்க பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி மட்டும்தான் ஓடும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரையில் விஜய் டிவி மட்டும்தான் பார்த்துட்ருப்போம். வேறு எதுவுமே மாறவே மாறாது. இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் வந்து சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ஆறின பிறகு ஒரு கிளாத் வச்சு ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு அழுத்தமாக தொடக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்ட்டாக அப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கணும். எடுத்துக்கிறதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த கோல்டு ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பாப்பா ஒரு டைம் யூஸ் பண்ணியிருந்தா, அவள் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குமா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு இதை வந்து போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நமக்கு ஃப்ரீயாக தானே இருக்கும், ஒரு 1 hour. சரி ஓகே, இதை போட்டுக்கலாம். ஏகப்பட்ட வேலை இருக்குது, சரி இருந்தால் நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போடும்போது எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே தெரியல, நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்க்கு வந்து தெரியல ஆக்சுவலாக அது போட்டதே, ஏன்னா கொஞ்சம் கலராக சாரி ஃபேராக இருக்கிறனால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓவராலாக ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாகவே போட்டாச்சு. போட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பாப்பா, அம்மா நானும் போட்டுக்கிறேன், எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா. ஸோ ஓகேன்னு சொல்லி அவளும் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டா. போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் அவளுடைய ஃபேஸ் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அவளுடைய ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு எல்லா வேலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள், எல்லா வேலையுமே செய்வாள். வீட்டிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் தான் எனக்கு எல்லா வேலையுமே நிறைய எனக்கு அவள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அதனாலே அவங்க அப்பா அடிக்கடி அவளுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour 45 minutes விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தோல் உரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை நார்மலாக தண்ணி போட்டு சும்மா நார்மல் வாஷ் பண்ணால் போதும். சோப் போட்டோ இல்லை க்ரீம் போட்டு தான் வாஷ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. சரி, நான் வந்து அப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டதுனால சரி குளிக்க தானே போகிறதுனால நான் அப்படியே வந்து இருந்துட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு முடிச்சாச்சு. குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே துணியெல்லாம் வந்து காய வச்சுட்டேன். மிஷினில் போட்டிருந்த துணியெல்லாம் ஆல்ரெடி மிஷினில் போட்டு ஒரு நாள் பக்கெட்லேயே இருந்துச்சு. சரி, டைம் இல்லை காய வைக்கிறதுக்கு. இப்போ காய வச்சுட்டு துணியை வந்து துவைக்கிறது ஒரு பிரச்சனைனா, அதை காய வச்சு மடித்து வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. யார் வீட்டிலலாம் அந்த மாதிரி வந்து துணி ரொம்ப நாளாக வந்து துவைக்காமல் மோஸ்ட்லி வைக்க மாட்டோம், ஆனால் அந்த சேரில் போட்டு வைப்போம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ ரெகுலராக அந்த மாதிரி சேர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு செடியெலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய செடி வீணாக போயிடுச்சு.
இந்த ஒயிட் வாஷ் பண்ணாங்க ஹவுஸ் ஓனர் ரீசெண்டாக, அதில் வந்து நிறைய செடி வீணாயிடுச்சு. சரி, எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தா, ப்ரௌனி ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்துச்சு, மற்றபடி ரொம்ப டேஸ்ட் வைஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் பாத்திரம் வந்து டிஷ்வாஷில் இருந்துச்சு, சாதம் மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் வந்துருச்சு ஃபோனில், மெசேஜ் எல்லாம் பார்த்தோன்னே. சரி, ஹோம்ஒர்க்லாம் வந்து ரெடி பண்ண செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவன் நல்ல லீவ் போட்டுட்டோம் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாள். லீவ் போட்டாலும் போடலனாலும் சரி, அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்ஸை வந்து முடிச்சுடுவாள். ஏன்னா அவள் வந்து கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக இருப்பான்னு மிஸ்ஸெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவளும் எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பாள். கரெக்டாக வீட்டு வேலையும் செய்வான், அவள் ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு எல்லாமே பண்ணுவாள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாள். அப்பப்போ வந்து சைட் கேப்பில் வந்து ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சாலும் பார்த்துட்டு இருந்தா. ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடுச்சு. பாப்பா பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பேட்டரை வந்து ரொம்ப திக்காக வச்சிட்டான். கொஞ்சம் லிக்யூடாக வச்சுருந்தா வந்து சாஃப்டாக வந்திருக்கும், ரொம்ப திக்காக வச்சதுனால கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ரெசிபி வந்து தனியாக வீடியோ எடுத்திருக்கா, நான் கண்டிப்பாக வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரிலாம் குக்கிங் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா, சின்ன சின்ன ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ரொம்ப என்ன சொல்கிறது, சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து அவங்களை ட்ரை பண்ண சொல்லுங்கள். கூடவே பக்கம் நீங்கள் இருந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களும் நல்லா கற்றுப்பாங்க. இதுவரையில் பாப்பாவுக்கு வந்து நான் அந்த மாதிரி கூடவே இருந்து கைட் பண்ணி இன்றைக்கி அவ சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டா. குக்கிங் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக பண்ணுறா, என்ன விடவே அவள் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்து இன்றைக்கி மதியம் வந்து இருந்ததை முந்தா நாள் செஞ்சதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டதுனால நைட்டுக்கும் ரெடி பண்ணணுமேன்றதுக்காக காளான் இருந்துச்சு ஒரு பேக்கெட்டு, அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இன்றைக்கி மில்க் வச்சு பிரியாணி மாதிரி புலாவ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த ப்ரௌனி மட்டும் கொஞ்சம் ஹார்டாகிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாத்திரத்தில் தான் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருந்தேன் தூக்குச்சட்டியில். தன் தூக்கை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு நாம் வந்து பிரியாணி வந்து அதுக்குள்ளே நான் பிரியாணியுமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து யூனிட் அரிசி தான் வாங்குறது, பாஸ்மதி ரைஸு. அது ரொம்ப நீட் நீட்டாகவும் ரொம்ப சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதே ரைஸில் வந்து பிரியாணியும் ட்ரை பண்ணுங்கள், பிரிஞ்சி எது வேணால் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மில்க் புலாவ் வந்து நான் தேங்காய் பால்லாம் எடுத்து செய்யலை, நம்ம நார்மலாக டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாலில் தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் இந்த டைம் வீடியோ எடுக்கலை, நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூளோட காரம் மட்டும்தான், நான் வேறு எந்த காரமும் இதில் சேர்க்கலை, மிளகாய் பொடி மசால் பொடிகள் எதுவுமே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணேன், செஞ்சு முடிச்சுட்டதுனால சூடாக கொஞ்சம் சாப்பிட்டு போயிடறான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. சரி, சூடாக இருக்குன்னா கொஞ்சம் வச்சு கூட நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி எனக்கு கடைக்கு போகிற மூடே இல்லை, கொஞ்சம் நெய் ஆர்டர் மட்டும் இருந்துச்சு. சார், நெய் மட்டும் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தவொடனே தான் ஞாபகம் வச்சு அதுக்கு மறுநாள் சித்ரா ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு சித்ரா வீட்டுக்கு போயிருந்தப்போ சித்ராவோட அம்மா முறுக்கு, சோமாஸ் ஆப்பிள், ஜாங்கிரி ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஜாங்கிரி ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க, அதையும் காலி பண்ணியாச்சு. அதை தான் வந்து ஷிங்கில் போட்டுப்பேன், காமிச்சிருப்பேன். முறுக்கு இல்லாமல் கூட நிறைய தான் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த பிரிஞ்சி வந்து அவங்களுக்கும் சஞ்சனாக்கும் அவங்க அப்பாவுக்கும் வச்சு கொடுத்துட்டு மிச்சம் இருந்த கொஞ்சம் சாதத்தை வந்து ரசம் போட்டு மீன் குழம்பு போட்டு நாங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ சார் காஃபி குடிக்கலாம் போல தோணுச்சு, இடையில பார்த்தா பால் இல்லை. ஸோ ஓகே, இருந்த ரைஸை வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுது வந்து இப்படி தான் போச்சு. அன்றைக்கிட்டே ரொம்ப ஓப்பன் போச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்ல, எனக்கு இதுவே ஹாப்பி தான். பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் வெளியில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணணும். நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கிறதுனால என்னால் ஹாப்பியாக இப்போதைக்கு இருக்க முடியல. நெய் ஆர்டர் வந்து போட்டிருந்தோம், ஆர்டர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நெய் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.